ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இந்த மஞ்சத்தூளை வந்து நமக்கு சளி, இருமல், தொந்தரவு இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு அமையும் இந்த மஞ்சத்தூள் வந்து. இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மஞ்சத்தூளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோம்பு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த சோம்புவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு, உடம்புல கொழுப்பு விழுந்துச்சுன்னா அதை சிறுநீர் மூலமாக கரைத்து வெளியேற்றுறதுக்கு இந்த சோம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் சோம்பும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சோம்புவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, மல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் வந்து ரொம்பவே பயனுள்ள பொருள்னு சொல்லலாம். இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்றுறதுக்கு இந்த மல்லி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மல்லியை வந்து வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்போ நம்ம உடம்புல கொழுப்புகள், கை கொழுப்பு, தொடை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதைன்னு சொல்லி எல்லா கொழுப்புகளையும் கரைக்கிறதுக்கு இந்த மல்லி வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நான் மல்லியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மல்லியை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஓமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓமத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறது, உடம்புல வந்து சளி, இருமல், தொல்லை இந்த மணிக்கு இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து ஓமத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஓமத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சீரகத்தை வந்து நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள் எதுனா இருந்துச்சுன்னா அதை கரைச்சி நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சீரகத்தை நைட்டு நம்ம தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள் எதுவுமே சேராமல் நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து சீரகத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சீரகத்தை தொடர்ந்து நம்ம என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நல்ல வாட்டர், நார்மலான வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்தா மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா எசன்ஸ் நல்லா உள்ளே இறங்கும். நீங்கள் இப்போ பண்ணுறது வந்து நீங்கள் அடுப்பில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கி விட்டு எடுக்கணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இப்போ நான் பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கனாலும் குடிச்சிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் அது ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூனுக்கு சீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துட்டு மல்லியும் பார்த்திங்கன்னா அதே அளவு தான். நம்ம சீரகம் சோம்பெலாம் எந்த அளவுக்கு சேர்த்துமோ அதே அளவுக்கு மல்லி. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஓமத்தையும் அதே அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன்.
பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா உள்ள எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பக்கத்தில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸில் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது, இங்கே பாருங்கள், சப்ஜாவதை தான் ஆட் பண்ண போகிறேன். சப்ஜாவதையை வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம வெயிட் லாஸ்க்கான அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த சப்ஜாவதை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைக்கிறது, அதுக்கப்புறம் கை கொழுப்பு தொடை கொழுப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே குறைச்சி நம்ம மெட்டபாலிசம் லெவலில் வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ரொம்பவே அருமையான பொருள்னே சொல்லலாம். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம சப்ஜாவதை வந்து தாராளமாக ஆட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஜாவதை வந்து நம்ம பண்ணியிருந்த அந்த ட்ரிங்க் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடியது இன்னும் ஒரு பொருள் தான். இது பாருங்கள், உப்பு தான் சேர்க்க போகிறேன், கல் உப்பு வந்து சேர்க்க போகிறேன். உப்பு வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த வெயிட் லாஸ்க்கான இதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்றுறதுக்கு இந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் உப்பும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு நான் வந்து எனக்கு இவ்வளோ தேவைப்படுங்கிறனால நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நானும் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு வந்து நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சூடான பக்குவத்தில் குடிக்கணும்னா நல்லா கொதிக்க விட்டு எல்லாத்தையும் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக சப்ஜாவதையை சேர்த்து குடிங்க. இல்லைனா இந்த மணிக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சுக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உடம்புல உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நம்ம நேச்சுரலான முறை தான் இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.